Hello students, welcome to Bright Academy channel. Naa ungal Prakash. Ippo indha video la nama paakka porradhu 11th 12th English kana link words aladhu conjunction. Idhu oru oru mark question. Nammalku vandu indha 14 kelvi adhaadhu synonym antonym poga meedhi irukka 14 la varakudiya one word alladhu 5 mark la nammalku last la oru dash fill in the blanks mari kudupanga adhula varakudiya kana options. So, this is the conjunction or the link word. So, that is very important. It is very easy. If you have 10 word, we will use it easy. We will use it easy. So, as usual, we will use it. App, it is very important. There are more than 6,000 downloads cross within 10 days. So, download it. Plus, app la mini material download 1,500 cross. Book ah nama nariya 15,000 20,000 books nama sell pannirukom but pdf ah ipa exam time la nama launch pannadala ivlo per vaangirukanga why because nama vandu 50% offer la kuduthirukom the 199 irunda book ah nama just 100 rupees ku ipa maathirukom so adanal make use of it adodane order panni vaangikonga plus nariya pdf adala kuduthirukom 12th standard offer iniki night 7 o'clock munichirum 11th standard offer iniki night 7 o'clock start aayirum. So, பாத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட Telegram and WhatsApp groupல join பண்ணிக்கோங்க இந்த public exam related நிறைய PDF உங்களுக்கு அதுல upload ஆகும் எல்லாமே free PDFs சரியா mini material தவிர மீதி எல்லாமே நம்ம சேனல்ல full free தான் உங்களுக்கு கிடைக்கும் 95% of the public exam question bright academy ஓட mini material ல இருந்து வந்திருக்கு இந்த ரெண்டு publicல சோ இந்த வருஷமும் எதிர்பார்க்கப்படுது ரைட் இப்போ நம்ம பார்க்க போறது conjunction அப்படிங்கிறது two different sentences join பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை ரெண்டு டிஃப்ரெண்ட் சென்டென்சஸை என்ன பண்ண போகுது ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது ரைட் இப்போ பாருங்கள் ஐ நோ யூ மஸ்ட் பி டயர்ட் எனக்கு தெரியும் நீ டயர்டாக இருப்ப ஐ வில் லெட் யூ டேக் ரெஸ்ட் நான் உன்னை ரெஸ்ட் எடுக்க விடுறேன் அப்போ என்ன சொல்லுவோம் எனக்கு தெரியும் நீ ரொம்ப டயர்டாக இருக்க அதனால் நான் உன்னைய ரெஸ்ட் எடுக்க விடுறேன் எனக்கு தெரியும் நீ ரொம்ப டயர்டாக இருக்க நான் உன்னை ரெஸ்ட் எடுக்க விடுறேன் ரெண்டு டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் இதை சேர்க்கணும் அப்படின்னா நடுவில் இருந்த அதனால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அஸ்னா அப்படியா அஸ்னா லைக் அதே மாதிரி அப்படின்னு சின்ஸ் அப்படின்னா அப்போலேருந்து அண்ணிலேருந்து எட்டு நாள் இனிமேல் வரப்போகிறது ஸோ ஸோ அப்படிங்கிறதா எனது அதனால் ஸோ அதனால் ஆதலால் ஐ நோ யூ மஸ்ட் பி டயர்ட் ஸோ ஐ வில் லெட் யூ டேக் ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் ஒரு ஒன்பாடுக்கு இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாக ஆப்ஷன்ஸ்க்குரிய மீனிங் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த அஸ்ஸோட மீனிங் எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து போயமில் அஸ் அல்லது லைக் வந்தால் என்னென்னு ஒன்று இருக்குது ஸோ அது என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஸோ நீங்கள் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நேற்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அஸ் அல்லது லைக் வந்தால் என்ன போடணும் அப்படின்னு அப்போ அது முடிஞ்சு சின்ஸுங்கிறது என்னம்னா சின்ஸ் 1947 சுதந்திரம் வாங்கிய பொழுதில் இருந்து 1947 இருந்து அப்படின்னு அர்த்தம் எட்டு கம் அப்படின்னா இனிமேல் தான் வரப்போகுது எட்டுங்கிறது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிது FUTURE ஃபியூச்சரை குறிக்கக்கூடியது ஸோ அப்போ அது ஃபியூச்சர் அப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் அப்படின்னா ஸோ அப்படிங்கிறது ஆன்சர் ஒரு ஒன் நோட்டில் நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்லித்தரேன் தயவுசெய்து கொஞ்சம் கவனமாக கவனிங்க அடுத்து வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் திஸ் நாம் இதை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும் வி ஆர் ஹியர் நம்ம இங்கே இருக்கோம் அப்போ என்ன அர்த்தம் இதை நினைத்து பெருமை கொள்ள வேண்டும் அதனால் இங்கே இருக்கோம் இங்கே இருக்குது நம்மளுக்கு ரொம்ப பெருமை தருது அண்டு ஸோ அதனால் மற்றும் அதனால் நம்ம இங்கே இருக்கோம் இங்கே என்ன சொல்கிறாங்க வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் திஸ் இந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம் ஏதோ ஒரு விழாக்கு போயிருக்கோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து பிரைட் அகாடமி பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணனால பெஸ்ட் எஜுகேட்டர் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா ஐ எம் ப்ரவுட் ஆஃப் திஸ் நான் இதை நினச்சி பெருமைப்படுறேன் நானும் இதில் ஒரு அங்கமாக மற்றும் இதில் ஒரு அங்கமாக இருக்கிறேன் அப்படின்னு ஸோ அண்டு ஸோ வியார் இப்போ இந்த அண்டு ஸோ ஆன்சர் தெரியலை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஈஸியஸ்ட் வே எலிமினேஷன் மெத்தட் எலிமினேஷன் எலிமினேஷன் எனது வெளியே தூக்கி எறிகிறதுன்னு அர்த்தம் ரைட் வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் திஸ் பிஃபோர் வி ஆர் ஹியர் நம்ம இங்கே வரதுக்கு முன்னாடி இதை நினச்சி பெருமையாக இருக்கணும் அப்படி சொல்லுவோமா மாட்டோம் வி ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் திஸ் ஆஃப்டர் வி ஆர் ஹியர் இதுக்கப்புறம் பெருமைப்படுவோம்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் சின்ஸ்னால் அப்பேல இருந்து அப்படின்னு இது மூணுமே ஆன்சர் வராது அதனால் நான் அன்சோவான் போடுறேன் ஸோ அண்டு ஸோங்கிறது தான் எனது ஆன்சர் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எலிமினேட்டட் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் பிஃபோர் சின்ஸ் ஆஃப்டர் வராது அப்போ அண்டு ஸோ தான் ஆன்சர் அப்படிங்கிறது
ஹீ ஒர்க்டு ஹார்ட் டேஷ் ஹீ ஃபெயில், அவன் கடினமாக உழைத்தான் பட் ஃபெயில் ஆகிட்டான். கடினமாக உழைத்தான் இருந்த பொழுதிலும் அவன் தோல்வி அடைந்தான். இங்கே பாருங்கள், எல்லோரும் கஷ்டமாக வேலை பார்க்குறாங்க, அப்படி இருந்தும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க இருந்த பொழுதிலும். ஸோ ஸோ அப்படின்னா என்னது, ஆதலால் நம்ம பார்த்தோம், இல்லை அப்படின்னா அதனால் அப்படின்னு நம்ம அப்படி கிடையாது. சென்ஸ் சொன்னால் சென்ஸ் ஒன்று அப்பையிலேருந்து கிடையாது. அஸ் அப்படின்னா லைக், ஸ்டில் ஸ்டில்லுன்னு இருந்த போதிலும் இப்பையும் என்ன அப்படின்னா அவன் செய்த பொழுதும் அப்படின்னு ஸ்டில் அப்படின்னா ஹீ ஸ்டில் அவன் அங்கே தான் இருக்கான், பண்ணிகிட்டு இருக்கான், பண்ணுறான், அவன் ஹீ ஒர்க் ஹார்ட் அவன் பண்ணான், ஆனாலும் இருந்த போதிலும் ஃபெயில் ஆகிட்டான். ஸ்டில் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ எஸ்டி ஐஎல் ஸ்டில்லுங்கிறது தான் என்னது ஆன்சர், ரைட்டா? ஸ்டில். அடுத்து என்ன அப்படின்னா, ஒய்ஆர்யூ டேஷ் பேட், ஒய்ஆர்யூ ஸோ பேட், ஏன் நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்க அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ ஸோ பேட் அப்படிங்கிறது. அடுத்து ஹீ இஸ் ஃபூலிஷ், ஹீ இஸ் லவ்டு பை அதர்ஸ், ஹீ இஸ் ஃபூலிஷ், அவன் முட்டாள்தனமாக இருக்கான், அதனால் அவன் எல்லோரும் விரும்பினாங்க. அதனால் முட்டாளாக இருக்க யாரும் விரும்புவாங்களா? கிடையாது. அஸ் முட்டாளாக இருக்கான், எனக்கு பிடிச்சிருக்காருனாலும் சின்ஸ் அப்பையிலேருந்தா கிடையாது, எட் இருந்த போதிலும் அவன் முட்டாளாக இருந்த போலிதிலும் ஆதலால் வேற இருந்த போதிலும் வேற. ஸோ ஆதலால் இருந்த போதிலும் அவனை எனக்கு பிடிக்கும். ஸோ எட்டுங்கிறது தான் ஆன்சர் இந்த அர்த்தம். அடுத்து பீஸாஸ் பர்கர்ஸ் ஆர் மை ஃபேவரட் ஸ்நாக்ஸ், பீஸாஸ் பர்கர்ஸ், பீஸா மற்றும் பர்கர், பீஸாஸ் அண்ட் பர்கர்ஸ். ஸோ எஸ் எஸ் அண்டுக்கு முன்னாடி பின்னாடி எப்பயுமே ஒரே மாதிரி எழுது, வந்து ஒரு ரெஸ்பாண்டிங்கில் உள்ள ஒரு ட்ரிக்கு கூட. அண்டுங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பாக வர மாதிரி. இங்கே இஎஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இஎஸில் முடியணும், இங்கே எஸ்ல இருந்தால் இங்கே எஸ்ல முடியணும், இங்கே இடியில் முடிஞ்சிருந்தால் இங்கே இடியில் முடியணும். ஸோ அண்டுக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்க வார்த்தை எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணும், அது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா, வி ஆர் லேட் ஸோ வி டுக்க டாக்ஸி, நாங்கள் லேட்டு அதனால் ஸோ வி டுக்க டாக்ஸி. ஸோ அஸ் பட் எல்லாமே திரும்ப திரும்ப வருது, வர இதே தான் திரும்ப வரும். இதெல்லாமே கொஷின்பா, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷினை நான் எடுத்துருக்கேன், நானே எடுக்கல. யூ மே கோ பட் கம் பேக், நீ போகலாம் ஆனால் சீக்கிரம் வந்துடும், ஆனால் பட். ஐ நோ ஹிம் ஹீ வாஸ் அ சைல்டு, ஐ நோ ஹிம் எனக்கு அவனை தெரியும், எப்போலேருந்து சிறு வயதில் இருந்தே. ஸோ சின்ஸு, இந்த சின்ஸை எடுக்கிறப்ப இந்த சின்ஸுக்கும் ஃபாருக்கும் வித்தியாசமாக ஒரு சின்ன வித்தியாசம் தான், என்ன அப்படின்னு பாருங்கள், ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இன் த பாஸ்ட், பாஸ்ட்டில் அதாவது இறந்த காலத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் சொல்லணும், 1947 இருந்து அப்படின்னு. இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம், டேஸ் அவர்ஸ் மந்த் அப்படின்ற. Always used with the perfect tenses, we always come back to the beginning, can be used with other verb tenses. I know about this job for 6 weeks, I know about this job since January, ஜனவரியிலேருந்து எனக்கு இந்த வேலையை பற்றி தெரியும், எனக்கு இப்போ தான் தெரியும், கொஞ்சம் நேரமாக, கொஞ்சம் ரொம்ப நேரமாக, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறதா இருந்தால் சின்ஸு, கொஞ்சம் டேஸ் அவர்ஸ் மந்த்ஸ் அப்படி சொல்கிறதா இருந்தால் ஃபார் போடணும், ஸோ வீக் அப்படின்றது தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதே மாதிரி இதில் நிறைய எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்கேன், இமேஜஸோடவும் இருக்குது, யூ ஜஸ்ட் ஹாவ் இட், இமேஜஸ் இல்லாமல் அடுத்தடுத்த டெஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் தயவு செய்து செஞ்சு பாருங்கள், யூ வில் பி கெட்டிங் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதெல்லாமே செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த PDF நான் அப்படியே கீழே அப்லோட் பண்ணுறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜஸ்ட் ஹாவ் இட், ஒரு தடவை டெஸ்ட் எழுதி பாருங்கள். அடுத்து நம்ம க்வெஸ்சன் பேப்பர் POIQ சால்வ் பண்ணுறப்ப உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட மினி மெட்டீரியல் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.